ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 11.3 இருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கு நேரடியாக நம்ம புக்கில் இல்லை, அதனால் இது ஒரு புக்கில் இல்லாமல் வெளியிலேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான், ஒரு மாடல் பேப்பர்லேருந்து நம்ம எடுத்த கேள்வி தான் இது. இந்த கேள்வியை கவனமாக பாருங்கள். எக்ஸ் என்ற ஒரு தொடர் சம வாய்ப்பு பாரி, தொடர்ந்து சம வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது இந்த சார்பு மூலமாக. எக்ஸ் இஸ் அன் கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வார்த்தை தான் நமக்கு இங்கே க்ளோ. இதுவே நமக்கு உங்களுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க, நிகழ்தகவு அடர்த்தி சார்ந்த ஒரு மதிப்பு கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம வேறு ஃபார்முலா வச்சு போடணும். தொடர் சம வாய்ப்பு வாரின்னு கொடுத்து ஒரு சார்பு கொடுத்துருக்கான், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான்னா நீ இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். இப்போ கேவோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறான். இந்த இதில் இப்போ இங்கே ஒரு கே ஒளிஞ்சிட்ருக்கு, அதோடைய மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸு ரெண்டு மதிப்பை பெறும், ஒன்று கே எக்ஸு, ஒன்று மைனஸ் எக்ஸ் பவர் 10. இது எப்போ நீ பயன்படுத்தலான்னா எக்ஸோட மதிப்பு ஜீரோவை விட பெருசாகவும் ஒன்றை விட சிறுசாகவும் இருக்கணும். இந்த ரெண்டு இடைவெளிக்கு இல்லாமல் வேறு எந்த மதிப்பு இருந்தாலும் நான் ஜீரோ பயன்படுத்துகிறோம். பிற அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதர்வைஸ்னு கொடுத்துருக்குறாங்க கேள்வியில், அதர்வைஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேவோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். முதல்ல இங்கே கொடுத்துருக்க எல்லைகளை ஒரு கோடு வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு டைம் இன்டர்வல் வச்சுட்டு. இப்போ ஜீரோ ஒன்று இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஜீரோ இருக்கும், ஜீரோக்கு அப்புறம் தான் ஒன்று வரும். மற்றதெல்லாம் பிறன்னு சொல்லிட்டாங்க. இதை விட பிற நம்பர்னால் ரெண்டு இருக்கலாம், மூணு இருக்கலாம், நாலு இருக்கலாம், எல்லா நம்பரையும் நல்லா போட முடியாது. அதனால் ஒன்றுக்கு அப்புறம் வர்றத முடிவில் எண்ணு வச்சுக்க போகிறேன். இந்த பக்கம் மைனஸ் முடிவில் எண், இந்த பக்கம் பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி இருக்குது, நெகட்டிவ் இன்ஃபினிட்டி இருக்குது. ஏன்னா ஜீரோலேருந்து இந்த பக்கம் அப்புறப்ப மைனஸ் ஒன்று, மைனஸ் ரெண்டு, மைனஸ் மூணுன் இருக்கனால இது மைனஸ் முடிவில் எண் இருக்குது. இந்த பக்கம் ரெண்டு மூணு இருக்கனால இதை நான் ப்ளஸ்னு போட்டுக்கிறேன். இப்போ மூன்று துண்டுகளாக இந்த கோடுகள் இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் முடிவில் எண்லேருந்து ஜீரோ இருக்குது, ஜீரோலேருந்து ஒன்று இருக்குது, ஒன்றுலேருந்து ப்ளஸ் முடிவில் எண்ணில் இருக்குது. அதை நான் மூணாக பிரித்து எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலாவே நான் மூணாக பிரிக்க போகிறேன். அப்போ முதல்ல மைனஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் முடிவில் எண்லேருந்து ஜீரோ வரைக்கும் போகுது, அப்புறம் இந்த கோடு சேர்ந்துக்குது, ப்ளஸ் ஜீரோலேருந்து ஒன்று, அப்புறம் ப்ளஸ் இந்த கோடு சேர்ந்துக்குது, ஒன்றுலேருந்து முடிவில் எண், ஒன்றுலேருந்து முடிவில் எண் வரைக்கும் ஈக்குவல் டு இது ஒன்றுன்னு நிரூபித்தா எனக்கு கே கிடைக்கும். இப்போ ஜீரோவை விட பெருசாலோ இல்லை ஒன்றை விட சிறுசாகவோ இருக்கணும் எனக்கு கண்டிப்பாக இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தணும். ஜீரோவை ஒன்றையும் சம்மந்தப்படுத்தி வர்றது இங்கே மட்டும்தான் வருது. அப்போ இந்த சமன்பாட்டை நான் இங்கே மட்டும்தான் பயன்படுத்த முடியும். கே எக்ஸு ஒன்று மைனஸ் எக்ஸ் பவர் 10. இங்கே டிஎக்ஸ் இருக்குல்ல, எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிட்டேன், இதுதான் என்னுடைய எஃப் ஆஃப் எக்ஸுடைய மதிப்பு. இப்போ டிஎக்ஸையும் சேர்த்து எழுதிக்கும். டிஎக்ஸ் ஜீரோவை ஒன்றையும் தவிர, இங்கே ஜீரோவை விட உங்களுக்கு கம்மியாக இருக்க போது, ஒன்றை விட பெருசாக இருக்க போது, அப்போ பிற அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே ஜீரோவாயிடும். இங்கேயும் ஜீரோவாயிடும், ஜீரோவாயிடும். ஜீரோவை நமக்கு எடுத்துக்க தேவையில்லை, இதையும் இதையும் அடிச்சிடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது மட்டும்தான். தொகையிடல் இன்டெக்ரல் 0 to 1 கே எக்ஸ் 1 - x பவர் 10 டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. கேவை பொதுவாக வெளில எடுத்துரு, ஏன்னா கேன்றது ஒரு மாறிலி, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அப்போ என்ன வரும், கேவை எடுத்துட்டீங்கன்னா ஜீரோலேருந்து 1 எக்ஸு 1 - x பவர் 10 டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இது என்னால் இப்படி தொகையிடல் பண்ண முடியாது, ஏன்னா உள்ள எனக்கு 1 - x இருக்குது, எனக்கு வெறும் எக்ஸ் மட்டும் இருந்தால் கூட நான் எக்ஸ் பவர் 10 இருக்கும். இங்கே 1 - x பதிலாக எக்ஸ் இருந்தால் கூட எனக்கு ஈஸியாக இருக்கும். 1 - xலாம் இன்டெகிரேட் பண்ண முடியாது, தொகையிடல் பண்ண முடியாது, மேலே ஒரு 10 வேலை இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், நமக்கு பின்னாடி நம்மளுடைய தொகையிடல் சார்ந்த ஒரு பாடம் படிச்சிருப்போம், இன்டகிரேஷன் சார்ந்து, அதில் ஒரு பண்புகள் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மதிப்போட எல்லை ஜீரோவில் ஆரம்பித்து ஏதோ ஒரு நம்பருக்கு போச்சுன்னா, இப்போ ஜீரோலேருந்து 1 போகுது, அதுக்கு ஒரு சார்பு இருந்தால், அதுக்குள்ள ஒரு சார்பு இருக்குது, அதை நீ மாற்றி கூட பயன்படுத்திக்கலாம். எப்படி மாற்றிக்கலாமானா 0 to a எஃப் ஆஃப் இந்த ஏ இருக்கு இல்லையா, மேலே இருக்க அந்த இடைவெளி ஏ மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ், இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கோப்பா. உனக்கு சிரமமாக இருக்குன்னா இதை பயன்படுத்திக்கோ. நம்ம வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, நீ என்றைக்காவது ரொம்ப கஷ்டப்படுற நேரத்தில் வந்துட்டு இந்த பெட்டியை திறந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி, எங்கெல்லாம் உனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, இது எல்லை 0 to 1 தான் இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுக்கு 0 to 1 கற்பனை பண்ணிக்கோ. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா 0 to 1 இருந்தால் இதை நீ மாற்றி எழுதிக்கோ, இதை உனக்கு பயனுள்ளதாக இருக்குமான்னு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மேக்ஸில் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ கேவோட மதிப்பு என்ன ஆகிடும், தொகையிடல் 0 to 1 இந்த இது இதை மாற்ற போகிறேன். எக்ஸ் என்னவாக இருந்துச்சோ அதனால் ஏ மைனஸ் எக்ஸ்னு மாற்றிக்க போகிறேன். அப்போ எக்ஸ் இருக்க இடத்துலலாம் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஏ இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, அப்போ 1 - x போட போகிறேன். எக்ஸுக்கு எல்லாத்துக்கும் 1 - x, இங்கே எக்ஸ் இருக்க ஆரம்பத்தில், அதுக்கு நான் 1 - x போட போகிறேன்.
அப்புறம் ஒன்று இருக்குது, அப்புறம் மைனஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அந்த எக்ஸுக்கும் நான் ஒரு ஒன்று மைனஸ் எக்ஸ் போட போகிறேன். ஏன் இங்கே ப்ராக்கெட் போடுறேன்னா இந்த மைனஸ்ன்றது இந்த ரெண்டு நம்பருக்கும் போது தான், அதனால் மைனஸ் போட்டு அடுத்த ஸ்டெப்பில் நான் பெருக்கிக்க போகிறேன். பவர் 10 டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. மறுபடியும் பாருங்கள், இப்போ தொடருது கே தொகையிடல் 0 to 1 இன்டக்ரேஷன் ஆஃப் 0 to 1 ஒன்று மைனஸ் எக்ஸு 1. இந்த மைனஸ் 1 மைனஸும் 1 பெருக்கினா மைனஸ் 1 ஆகிடும், மைனஸும் மைனஸ் எக்ஸும் பெருக்கினா ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும். பவர் 10 டிஎக்ஸ் இதை நாம் 1 நிரூபிக்கணும். கே ஈக்குவல் கேவோட மதிப்பு என்ன? 0 to 1. இப்போ பவர் 1 மைனஸ் எக்ஸ் இங்கே இருக்குது, இங்கே 1 மைனஸ் 1 அடிச்சிட்டுனா இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும், மேலே ஒரு எக்ஸ் 10 இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 10 ஆகிடுமா? இப்போ ப்ராக்கெட்லாம் போயிடுச்சா எனக்கு, ஒரு எக்ஸ் பவர் 10 மட்டும் இருக்கா? டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த எக்ஸ் பவர் 10 வெளில பெருக்குங்க, அது என்ன ஆகிடும்? தொகையிடல் 0 to 1, இங்கே வெளியில் ஒரு கே இருக்குது. எக்ஸ் பவர் 10 1 பெருக்கினா எக்ஸ் பவர் 10 கிடைக்கும், கழித்தல் எக்ஸ் பவர் 10 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. எக்ஸ்னா மேலே ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம், எக்ஸ் பவர் 1 தான் எக்ஸ்னு எழுத போகிறோம். 10 பவர் 1னா 1 10 இருக்குன்னு அர்த்தம், எக்ஸ் பவர் 1னா 1 எக்ஸ் மட்டும் இருக்கணும், அதான் எக்ஸாக இருந்திருக்கு. அப்போ எக்ஸும் எக்ஸும் பொதுவாக இருக்குது, 10 இங்கே ஒரு 1 இருக்குது, ரெண்டும் ஒரே குறிகள். இங்கே ப்ளஸ் இருக்குது ஓகேவா, இல்லைனா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், குறி இல்லைனா. அப்போ 10 1 11. இப்போ நம்ம இதுக்கு தொகையிடல் பண்ணலாமா? எக்ஸ் பவர் என்ன நீங்கள் தொகையிடல் பண்ண இன்டகிரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும் தெரியுமா? எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1/n+1 வரும். இதுதான் நமக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படி இங்கே போடலாம், ஈக்குவல் டு கே தொகையிடல் பண்ணிட்டோம், எக்ஸ் பவர் 10 என்ன ஆகும்? எக்ஸ் பவர் 10 நினச்சுன்னா 10+1 ஆகிடுமாமா. அப்போ 10+1 11 வகுத்தல் கீழேயும் 10+1 என்ன தான் 10, ஸோ 10+1 11 கழித்தல் எக்ஸ் பவர் இங்கே 11 இருக்குது, 11 இருந்தால் ப்ளஸ் 1 சேர்த்துக்கோ, 11 1 12 வகுத்தல் 12. இதோடைய எல்லை வந்துட்டு 0 to 1 லிமிட் வந்து ஐ மீன் இன்டர்வல் வந்துட்டு ஈக்குவல் டு கே. முதல்ல என்ன பண்ணலான்னா இந்த 1 தூக்கி இங்கே போடு, இங்கே போடு எக்ஸுக்கு. அப்போ 1 பவர் 11/11 வரும், கழித்தல் இந்த 0 தூக்கி உள்ளே போடுங்க, 0 ஆகிடும், ஏன்னா 0 பவர் 11 0 தான். இது 1. இப்போ ரெண்டாவது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அடுத்தது இந்த 0 1 தூக்கி இந்த எக்ஸுக்கு போடு, 1 பவர் 12/12 கழித்தல் இந்த 0 தூக்கி உள்ள போடு, ஈக்குவல் டு கே பெருக்கல் 1 பவர் 11. 1 பவர் 1, 1 பவர் 2, 1 பவர் 3, 1க்கு படி எத்தனை எடுத்தினாலும் அதே மதிப்பு 1 தான். அப்போ மேலே 1 இருக்கும், கீழே 11 இருக்கும், இங்கே 0 இருக்கும், 0 தேவைப்படாது. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 1 பவர் 12, 1 பவர் 12 1 தான், 12 ஈக்குவல் டு 1 ஓகேவா, இங்கே ஈக்குவல் டு 1 வரும். ஸோ இதை நீங்கள் எளிமையாக இப்போ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம், ஈக்குவல் டு கே பெருக்கல் எல்சிஎம் எடுக்கணும், சிறும பொதுமடங்கு நம்ம எடுக்கணும். 11 12 ஒரே வாய்ப்பாட்டில் வராது, நான் என்ன பண்ணுறேன், 11 12 பெருக்கிக்கிறேன். 11 12 பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 12 10 120, 12 11 132 வரும். 11 வாய்ப்பாட்டில் 132 வரும்னா 12 மடங்கு வரும், கழித்தல் 12 வாய்ப்பாட்டில் 132 வரும்னா 11 தடவை வரும், 11 12 120 132 ஈக்குவல் டு 1. அப்போ கேவோட மதிப்பு என்ன வரும்? பெருக்கல் 12 11 போச்சுன்னா 1 வரும், கீழே 132 வரும், ஈக்குவல் டு 1. இப்போ இது K/132 மாறிடும், ஏன்னா கேவையும் 1 பெருக்குன்னா K/132 வகுத்தல் 1. 132 இங்கே போச்சுன்னா கேவோட மதிப்பு 1 பெருக்கல் 132 132 கிடைக்கும். இவ்வளோதான் இந்த கேள்வி. நம்மளுடைய தொடர் சமவாய்ப்பு மாறி கொடுத்துருக்காங்க, கண்டினியூவஸ் ரேண்டம் வேரியபிள், அதுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். இது நீங்கள் மைனஸ் முடிவிலாயிருந்து ப்ளஸ் முடிவிலாயின்ருக்கு, இங்கே மாதிரி அதெல்லாம் நம்பரே எனக்கு கொடுக்கலன்றப்ப நான் ஒரு கோடு வரைஞ்சி கோட்டுக்குள்ளே நம்பரை எழுதிக்கிறேன், எழுதிக்கிட்டு அந்த எல்லைகளுக்குள்ளே பிரித்து போடுறேன், 0 வரதெல்லாம் விட்டுட்டு 0 இல்லாததை மட்டும் தீர்வு கண்டுபிடிக்கிறேன். 1 மைனஸ் எக்ஸ் பவர் 10, இந்த 1 மைனஸ் எக்ஸ் பவர்லாம் இருக்கிறதுனால எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, அதுதான் அந்த வடிவேலுடைய அந்த சவரப்பட்டி காமெடி சொன்னேன், அந்த காமெடி படி வந்துட்டு நீங்கள் ஃபார்முலாவும் மாற்றி பயன்படுத்திக்கலாம், மாற்றி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். சிம்பிளான ஒரு கேள்வி தான், போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சம உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் தொடரலாம். தேங்க்யூ, பாய்.